சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு விசிக பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நிவர் புயல் தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் புயல் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்படுவோர் அனைவருக்கும் RT-PCR பரிசோதனை செய்யப்பட வேண்டும், அங்கு தங்க வைக்கப்படுவோர் அனைவருக்கும் முகக்கவசம் சானிடைசர் வழங்கப்படுவதோடு நெரிசல் இல்லாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக தங்க வைக்கப்பட வேண்டும். நிவாரண முகாம்களில் 30 பேருக்கு ஒரு கழிவறை இருக்க வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனி கழிவறைகள் இருக்க வேண்டும். நபர் ஒருவருக்கு குளிக்க குறைந்தது 15 லிட்டர் தண்ணீர் வழங்க வேண்டும். பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்களும் டிஸ்போசல் பைகளும் தர வேண்டும். கழிவுகளை சுத்தம் செய்து முகாமை தூய்மையாக வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படுவோர் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்படாத வகையில் நெரிசல் இல்லாத வகையிலும் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றியும் தங்க வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நிவாரண முகாம்களில் 30 பேருக்கு ஒரு கழிவறை இருக்க வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனி கழிவறைகள் இருக்க வேண்டும். நபர் ஒருவருக்கு குளிக்க குறைந்தது 15 லிட்டர் தண்ணீர் வழங்க வேண்டும். பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்களும் டிஸ்போசல் பைகளும் தர வேண்டும். கழிவுகளை சுத்தம் செய்து முகாமை தூய்மையாக வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரச்செல்வன், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாழி ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காட்டு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மனவாளன், தொகுதி துணை செயலாளர் காமராஜ், ஒன்றிய செயலாளர்கள் பகலவன், ரஜினி, சாமிநாதன் மற்றும் நிர்வாகிகள் ராஜா, பார்த்திபன், தயாளன், ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிராக மீது நாங்கள் வழக்கு பால அறவாழி அவர்கள் வழக்கு கொடுத்துள்ளார்கள். உடனடியாக அந்த வழக்கினை FIR போட்டு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். பாஜகவின் வேல் யாத்திரையை கரூர் மாவட்டத்தில் அனுமதித்த மாவட்ட காவல்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் கரூர் திருச்சி சாலையில் உள்ள சுங்ககேட் பகுதி சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் கிழக்கு மாவட்ட பொருளாளர் அவிநாசி, கரூர் கிழக்கு மாவட்ட முற்போக்கு மாணவரணி அமைப்பாளர் மணிவேந்தன், தாந்தோணி நகர செயலாளர் சக்திவேல், தாந்தோணி ஒன்றிய செயலாளர் ஜெய்பால், வேப்பங்குடி முகாம் செயலாளர் கோபி, கரூர் மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் அனல்முத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கடலூரில் வேல் யாத்திரை நிகழ்ச்சிக்கு வந்த பாஜகவினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சினையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் ஒன்றிய பொருளாளர் சம்பத் மாவட்ட அமைப்பாளர் செல்வம் கைதாகி சிறை சென்று இன்று விடுதலையாகினார். அவர்கள் கடலூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரச்செல்வன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார். இதில் கடலூர் நகர செயலாளர் செந்தில், மாநில நிர்வாகிகள் பழனிவேல், சக்திவேல், வழக்கறிஞர் ஜவஹர், சுபாஷ், நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்குடியின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூரில் பாஜகவினரின் வேல் யாத்திரை நடைபெற்றது. அப்போது அங்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் தலைமையிலான விசிகாவினர் வேல் யாத்திரையை எதிர்த்தும் மத நல்லிணக்கத்தை கொடுக்கும் காவி கும்பலை எதிர்த்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விசிக நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை